ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு டாபிக் எடுத்துகிட்டு, அதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு, அந்த சப்ஜெக்டில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஸோ இந்த மாதிரியான பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு இந்த சப்ஜெக்டில் டிகிரி கோர்சஸ் என்னென்ன இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் என்ன இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ அதோடைய கண்டினியூவேஷன் தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோலையும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்கோம். ஸோ இந்த சப்ஜெக்டில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கோர்சஸ் என்னென்ன இருக்குது, டிப்ளமோ கோர்சஸ் என்னது இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் இதெல்லாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன துணுக்குமுட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அட்வர்டைசிங் சப்ஜெக்டில் என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத உள்ளே பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த அட்வர்டைசிங் அப்படிங்கும்போதே உங்களுக்கு வந்துட்டு தெரியும், ஸோ விளம்பரப்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாப்பிக்கில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த சப்ஜெக்டில் என்னென்ன மாதிரியான கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். அதில் வந்துட்டு டிகிரி கோர்சஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ இந்த டிகிரி கோர்சஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு யூஜி கோர்சஸ். ஸோ யூஜி கோர்சஸில் வந்துட்டு பிஏ ஹான்ஸ் கம்யூனிகேஷன் டிசைன் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஏ அட்வர்டைசிங் அண்டு பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா பிஏ அட்வர்டைசிங் சேல்ஸ் ப்ரொமோஷன் அண்டு சேல்ஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ இப்படி வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிகாம் டிகிரியில் அட்வர்டைசிங் அண்டு பிராண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பிகாமில் மார்க்கெட்டிங் அண்டு அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சியில் வந்துட்டு மாஸ் கம்யூனிகேஷன் அட்வர்டைசிங் அண்டு ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த அட்வர்டைசிங் கோர்ஸ் வந்துட்டு இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பிஜி டிகிரி. ஸோ பிஜி டிகிரியில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ அட்வர்டைசிங் அண்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எம்ஏ அட்வர்டைசிங் அண்டு டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் எம்எஸ்சி அட்வர்டைசிங் மேனேஜ்மெண்ட் அண்டு பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு பிஜி டிகிரியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கோர்சஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் இந்த அட்வர்டைசிங் சப்ஜெக்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது டிகிரி கோர்சஸை காட்டிலும் டிப்ளமோ கோர்சஸ் நிறையாவே இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் அண்டு பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் அட்வர்டைசிங் அண்டு மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட்டு டிப்ளமோ இன் அட்வர்டைசிங் அண்டு மீடியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் அண்டு பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கிராஜுவேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதிலே பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் அண்டு பப்ளிக் ரிலேஷன்ஸ். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபஷனலாக என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ டிப்ளமோ முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோவில் பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அட்வர்டைசிங் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அட்வர்டைசிங் அண்டு க்ரியேட்டிவ் பிராண்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிப்ளமோ கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அட்வர்டைசிங்கில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் அட்வர்டைசிங் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அண்டு கார்ப்பரேட் கம்யூனிகேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு நமக்கு தராங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மார்க்கெட்டிங் அட்வர்டைசிங் பப்ளிக் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மாஸ் கம்யூனிகேஷன் அட்வர்டைஸ்மெண்ட் அண்டு ஜேர்னலிசம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்சஸ் அட்வர்டைசிங் சப்ஜெக்டில் வந்துட்டு இவ்வளோ இருக்குது. ஸோ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்ஸ்
இந்த அட்வர்டைசிங்கில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சர்டிஃபிகேட் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் அட்வர்டைசிங் டிசைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி கோர்சஸ், அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ கோர்சஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஸோ நீங்கள் ஆஃப்டர் டுவெல்த்து முடிச்சுட்டு ஸோ இந்த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கோர்சஸ் செலக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கலாம். பிஏல இருக்குது, பிகாமில் இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்சிலையும் வந்துட்டு இருக்குது. ஸோ அதுவே உங்களுக்கு எம்ஏலையும் இருக்குது, எம்காம்லேயும் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ்சிலே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வர்டைசிங் டிபார்ட்மெண்ட்டில் கோர்சஸ் இருக்குது. ஸோ இந்த தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய இந்த சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய இந்த கோர்சஸ் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கட்டாயமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் நேம் துணுக்கு மூட்டை. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நம்ம பெல் ஐக்கான் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது துணுக்கு மூட்டை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில தகவல்களோட உங்களோட நான் வந்துட்டு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நன்றி.